இலங்கை கல்வியமைச்சும் தேசிய கல்வி நிறுவனமும் இணைந்து நடாத்தும் குருகுலம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாங்கள் குடித்தொகை என்ற விடயத்தை எடுத்து நோக்குவோம் இலங்கையின் குடித்தொகை மானித புவியியலில் தரம் பனிரெண்டில் கற்கும் மாணவர்களுக்கான இந்த பாடம் இன்று கற்பிக்கப்படுகின்றது இந்த பாடத்தில் முதலாவதாக தேர்ச்சி தேர்ச்சியானது குடித்தொகை பண்புகளை கற்றாராய்ந்து குடித்தொகையின் பிரச்சினைகளை இழிவளவாக்குவதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கத்துடன் செயற்படுவார் தேர்ச்சி மட்டமானது இலங்கையின் குடித்தொகையின் பண்புகளையும் போக்குகளையும் அது தொடர்பான பிரச்சினைகளையும் விளக்குவார் இலங்கையின் குடித்தொகையின் இயக்கத்தன்மையை பரிசீலிப்பார் இந்த தேர்ச்சி மட்டத்தில் இலங்கை குடித்தொகையின் பண்புகளையும் அதன் போக்குகளையும் நாங்கள் எடுத்து நோக்குவோம் ஏனைய விடயங்களை அடுத்த பாடத்தில் இதன் தொடர்ச்சியாக நோக்க முடியும் கற்றல் பேறுகள் கற்றல் பேர்களானது இலங்கையின் குடித்தொகையின் பருமனையும் வளர்ச்சியையும் தரவுகளின் உதவியுடன் விவரிப்பார் இலங்கையின் குடித்தொகை படத்தின் உதவியுடன் பகுப்பாய்வு செய்வார் இலங்கையின் குடித்தொகையின் அடிப்படை பண்புகளை விளக்குவார் இலங்கையின் குடித்தொகையின் போக்குகளை விளக்குவார் இலங்கையின் குடித்தொகையின் பிரச்சினைகளை கலந்துரையாடுவார் இலங்கையின் பிறப்பு இறப்பு வீதம் சார்ந்த போக்குகளை கலந்துரையாடுவார் இலங்கையின் குடித்தொகையின் இடப்பெயர்வினால் காணப்படும் போக்குகளை விவரிப்பார் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே இலங்கையின் குடித்தொகை குடித்தொகை என்பது மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பாக காணப்படுகின்றது மாநில புவியியலில் அதாவது குடித்தொகை என்றால் என்ன குடித்தொகை என்னும் பொழுது இங்கு மக்கள் தொகை சனத்தொகை என்றெல்லாம் கூறலாம் அதாவது மனிதன் இதுதான் குடித்தொகை இந்த குடித்தொகைக்கான வரைவிளக்கத்தை நாம் எடுத்து நோக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறித்தோரு காலப்பகுதியில் உயிர் வாழ்கின்ற மக்களின் எண்ணிக்கையே குடித்தொகையாகும் குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் ஒரு நாடு அல்லது ஒரு தீவு அல்லது ஒரு மாவட்டம் மாகாணம் அல்லது ஒரு கண்டம் ஏதோ ஒரு பிரதேசத்தில் உயிர் வாழ்கின்ற மக்களின் எண்ணிக்கையை குறிக்கும் இந்த குடித்தொகை எனவே இந்த குடித்தொகையானது இலங்கையை பொறுத்த வகையில் மிக முக்கிய ஒன்றாக காணப்படுவது ஏன் அது ஒரு மனிதன் சார்ந்த மனித வளமாக காணப்படுவதே பிரதான அம்சம் இலங்கையின் குடித்தொகையானது புள்ளி திணைக்களத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது அதன் தொகை மதிப்பு தொகை மதிப்பு புள்ளி திணைக்களம் இலங்கையின் குடித்தொகையை மதிப்பீடு செய்கின்றது அளவீடு செய்கின்றது கணக்கெடுக்கின்றது அதாவது பதினாலாவது குடிசன மதிப்பீட்டை இலங்கை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது இங்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களே அங்கு அவைகள் மதிப்பிடப்பட்டு பகுப்பாய்வு செய்து வெளியிடப்பட்ட அறிக்கையின் ஆண்டே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாக காணப்படுகின்றது எனவே இலங்கையில் சனத்தொகை கணிப்பீறி மேற்கொள்கின்ற முக்கிய ஒரு தொகை மதிப்பு புள்ளிபுர திணைக்களம் முக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது அதே போன்று இலங்கையின் நாடு முழுவதும் முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிற்பாடு தொகை மதிப்பு மேற்கொள்ளப்பட்டது என்ன காரணம் இலங்கையில் ஏற்பட்ட கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்தம்தான் இதற்கு பிரதான காரணமாக காணப்படுது யுத்தம் காணப்பட்ட வேளையில் வடமாகாணம் தவிர்ந்த ஏனைய பதினெட்டு மாவட்டங்களில் மாத்திரம்தான் குடித்தொகை மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குடித்தொகை மதிப்பீடானது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது இலங்கையின் சனத்தொகை இருபத்தி ஒன்று தசம் நான்கு மில்லியனாக காணப்படுகின்றது இந்த சனத்தொகையானது இலங்கையின் முதலாவது குடித்தொகை மேற்கொள்ளும் பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டில் ரெண்டு தசம் நாலு மில்லியனாக காணப்பட்டது ரெண்டு தசம் நாலு மில்லியனாக காணப்பட்ட சனத்தொகை எண்ணிக்கை அதன் பருமன் அளவானது இன்று இருபத்தி ஒன்று தசம் நாலாக காணப்படுகின்றது மில்லியனாக காணப்படுகின்றது எனவே அந்த ரெண்டு தசம் ஒன்று மில்லியனிலிருந்து ரெண்டு இருபத்தி ஒன்று தசம் நாலு வரை அதிகரித்து சென்றுள்ளதை எங்களுக்கு காணக்கூடியதாக உள்ளது உலக சனத்தொகையில் சைபர் தசம் ரெண்டு ஏழு வீதமான பங்கினை இலங்கை சனத்தொகை கொண்டுள்ளது உலகில் காணப்படுகின்ற சனத்தொகை எண்ணிக்கையில் சைபர் தசம் ரெண்டு ஏழு அளவினை கொண்டுள்ளது எனவே இலங்கையில் சனத்தொகையானது கணக்கெடுப்பு மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது சனத்தொகை கணக்கெடுப்பு முறை இலங்கையில் இரண்டு முறைகளில் மேற்கொள்ளப்படுகின்றது அது இலங்கையில் மாத்திரமல்ல உலகத்திலும் இவ்வாறு தான் இரண்டு முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இங்கே நான் குறிப்பிட்டுள்ள டி ஃபேக்ட்ரோ முறையானது ஒரே நாளில் எடுக்கப்படும் குடித்தொகை முறையாகும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை டி ஃபேக்ட்ரோ முறை எடுக்கப்பட்டது அப்போ ஒரே நாளில் அடுக்கப்படும் முறை என்பது அன்றைய தினம் பூரண பௌர்ணமி தினமன்று மக்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு போய் அவர்களது தகவல்களை திரட்டி எடுக்கின்ற முறையாகும் காலையிலிருந்து மாலை இரவு வரை அந்த முறை மேற்கொள்ளப்படும் அதாவது அன்று பூரண சந்திரக்கிரணம் காணப்படுகின்ற தினத்தில் அந்த வேலையை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் எனவே அந்த முறை டிஃபேக்டோ முறையாக காணப்படுகின்றது அதே போன்று டி ஜூரே முறை இந்த முறையானது உலகில் எல்லா நாடுகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற முறையாகும் டிஃபேக்டோ முறை சிறியொரு நாட்டுக்கு பொருந்தும் ஏன் மக்கள் தொகை குறைவு ஒரே நாளையும் மேற்கொள்ளலாம் ஆனால் அதிகமாக சனத்தொகை கொண்ட நாடுகளில் பா பாரிய நிலப்பரப்புகளை கொண்ட பிரதேசங்களில் அந்த முறை கடினமாக என்பதால் டி ஜூரே முறை மேற்கொள்ளப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இலங்கையில் டி ஜூரே முறை மேற்கொள்ளப்பட்டது அந்த முறையானது இரண்டு வாரங்களாக எடுக்கப்படும் அதாவது தொடர்ச்சியாக இலங்கை வாழ்கின்ற மக்கள் கடந்த ஆறு மாத காலமாக எங்கு வாழ்ந்தா எங்கு குடியிருந்தார்களோ அந்த குடியிருந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது இதற்கு பிற்பாடு எதிர்காலத்தில் எது ஆறு மாதங்களாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கொண்டு எடுக்கின்ற முறையாக டி ஜூரே முறை காணப்படுகின்றது இது சுமார் இரண்டு வாரங்களாக இந்த தரவுகள் சேகரிப்பு மேற்கொள்ளப்படும் இந்த டி ஜூரே முறையினூடாக சிறந்த ஒரு கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே அன்பார்ந்த மாணவர்களே நாங்கள் இந்த பாட விடயத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் இலங்கையின் குடித்தொகை பண்புகள் இலங்கையின் குடித்தொகை பண்புகள் இங்கு முக்கியமாக காணப்படுகின்றது முதலாவது குடித்தொகை பருமன் இரண்டாவது குடித்தொகை வளர்ச்சி மூன்றாவது குடித்தொகை பரம்பல் நான்காவது குடித்தொகை அடர்த்தி ஐந்தாவது குடித்தொகை கட்டமைப்பு ஆறாவது குடித்தொகை சேர்க்கை இந்த விடயங்களை இந்த பாடத்தில் நாங்கள் இன்று எடுத்து நோக்குவோம் இங்கே அவதானியங்கள் அன்பார்ந்த மாணவர்களே குடித்தொகை பருமன் பருமன் என்றால் என்ன அளவு எண்ணிக்கை சனத்தொகை கொண்டுள்ள எண்ணிக்கை குறித்த காலப்பகுதியில் குறித்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற மக்களின் எண்ணிக்கையை குறிக்கும் குறித்த ஒரு பிரதேசம் அது ஒரு மாவட்டமாக இருக்கலாம் இலங்கையில் அல்லது மாகாணமாக இருக்கலாம் அல்லது முழு இலங்கையமாக இருக்கலாம் அந்த இலங்கை நாட்டுமாக இருக்கலாம் எனவே அந்த குறித்த பிரதேசத்தில் குறித்த காலப்பகுதி காலம் என்பது அந்த பத்து தொடக்கம் இருபது அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் ரெண்டாயிரம் இவ்வாறு காணப்படலாம் எனவே இந்த அடிப்படையில் இந்த குடித்தொகை பருமனை காரணிகளை நிர்ணயிக்கின்ற விடயங்களாக மூன்று விஷயங்கள் காணப்படுகின்றது அந்த மூன்று விடயங்களும் ஒன்று பிறப்பு மற்றது இறப்பு அடுத்தது குடிப்பெயர்வு பிறப்பு என்பது பிறப்பு வீதம் நமது நாட்டில் அந்த குறித்த பிரதேசத்தில் குறித்த காலப்பகுதியில் பிறக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை இறப்பு அந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசத்தில் இறக்கின்ற மக்களின் எண்ணிக்கை பிறப்பிலிருந்து இறப்பை கழித்து வருவதோடு குடி பேர்வு என்பது அந்த பிரதேசத்திலிருந்து வேறொரு பிரதேசத்துக்கு சென்றவர்களை கழித்து அல்லது குடிவரவு வந்தவர்களை இருக்கின்ற சனத்தொகையோடு சேர்த்து வருகின்ற எண்ணிக்கையே குடித்தொகை பருமனாக காணப்படுகின்றது எனவே இந்த குடித்தொகை பருமனானது இலங்கையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணிப்பீட்டின் பிரகாரம் தொகை மதிப்பீட்டின் பிரகாரம் ரெண்டு தசம் நாலு மில்லியன் மக்கள் இலங்கையில் காணப்பட்டார்கள் இந்த மக்கள் முப்பத்தாறு வீதத்தினால் அதிகரித்துள்ளது இன்று எனவே இலங்கையில் முதலாவது மேற்கொள்ளப்பட்ட கணிப்பீடு தென்னாசியாவின் முதலாவது மேற்கொள்ளப்பட்ட கணிப்பீடும் இலங்கை நாட்டில்தான் எனவே இந்த அடிப்படையில் இவற்றை எமக்கு நோக்கக்கூடியதாக உள்ளது தென்னாசியாவின் சனத்தொகை வளர்ச்சியில் வேகம் குறைந்த ஒரு நாடாக இலங்கை காணப்படுகின்றது தென்னாசியா சனத்தொகை பருமனிலும் இலங்கை ஐந்தாம் இடத்தில் உள்ளது எமது தென்னாசியா வளையத்தில் எட்டு நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றது அதில் ஐந்தாம் இடத்தில் உள்ளது இதனை எடுத்து நோக்கும் பொழுது எமது நாடு சனத்தொகை வளர்ச்சியில் குறைந்த ஒரு நாடு என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது இருந்தும் உலகளாவிய ரீதியில் உலகில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் காணப்படுகின்றது இந்த நாடுகளில் இலங்கை சனத்தொகை எண்ணிக்கையில் ஐம்பத்தி எட்டாம் இடத்தில் உள்ளது எனவே மாணவர்களே இதுதான் சனத்தொகை பருமனாக காணப்படுகின்றது இந்த பருமனை நாம் இன்னும் எடுத்து நோக்குவோம் ஒரு இலங்கையில் சனத்தொகை அளவு மற்றும் அதன் வளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை காலப்பகுதியில் இங்கு சனத்தொகை மில்லியன் அளவில் காணப்படுகின்றது இங்கு சனத்தொகை வளர்ச்சி வீதம் இங்கு சனத்தொகையின் ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே முதலாவதாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட சனத்தொகை கணிப்பீட்டின் அடிப்படையில் எண்ணிக்கையானது ரெண்டு தசம் நாலு மில்லியன் மக்களை கொண்டுள்ளது இருந்து கொண்டிருந்தது அதன் வளர்ச்சியானது அப் தொடர்ச்சியாக அதன் வளர்ச்சி வீதம் கூடி குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் வளர்ச்சி அதிகரித்து அதன் வளர்ச்சியானது பிற்பட்ட காலப்பகுதியில் அப்படியே வீழ்ச்சி அடைந்துள்ளது அறுபத்தி மூன்று எழுவத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலப்பகுதி வரை அதன் வீழ்ச்சியை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது எனவே இந்த சனத்தொகையானது இலங்கையின் வளர்ச்சி ஏற்பட்டு வீழ்ச்சி ஏற்பட்டு மீண்டும் வளர்ச்சி ஏற்பட்டு ஒரு வீழ்ச்சியை நோக்கி செல்கின்ற வீதத்தை எமக்கு இந்த படத்தின் ஊடாக நோக்கலாம் அதனை தொடர்ச்சியாக நாம் எடுத்து நோக்குவோம் இந்த அட்டவணையின் ஊடாக சனத்தொகை படிப்படியாக வருடாந்தம் அதிகரித்து உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை அதிகரித்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டின் ஒப்பிடும் பொழுது ரெண்டாயிரத்தி பன பனிரெண்டாம் ஆண்டில் சனத்தொகையானது எட்டு மடங்காக அதிகரித்துள்ளது அதன் பருமனை அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பின்னர் சனத்தொகை அதிகரிப்பானது ஒரு வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது வீழ்ச்சி அடைந்துள்ளது ஏற்கனவே மாணவர்களே நான் அந்த அட்டவணையில் கூறிய அடிப்படையில் இங்கு எமக்கு எடுத்து நோக்கக்கூடியதாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் சனத்தொகை அதிகரிப்பின் சராசரியாக தசம் ஒன்று சதவீதமாகத்தான் காணப்படுகின்றது அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இலங்கையில் பிறப்பு இறப்பு வீதம் உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டது இருந்தும் இந்த வளர்ச்சி வீதமானது ஒன்று தசம் ஏழு வீதத்திலும் குறைவாகவே இருந்துள்ளது எனவே இந்த விடயங்களானது அந்த சனத்தொகை பருமனின் அட்டவணைக்கு ஏற்ப அதன் போக்காக எமக்கு காணக்கூடியதாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறின் பின்னர் இறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக அங்கு சனத்தொகையின் அதிகரிப்பு ஏற்பட்டது சிறந்த சுகாதார வசதிகள்தான் பிரதான அம்சமாக அங்கு காணப்படுகின்றது இறப்பு வீதம் கு வீழ்ச்சியடைய பிறப்பு வீதம் அதிகரித்து இலங்கையின் சனத்தொகை அதிகரித்து சென்றது எனவே வளர்ச்சி வீதமானது ரெண்டு தசம் சைஃபரிலும் அதிகரித்துள்ளது இந்த வளர்ச்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டின் பின்னர் பிறப்பு வீதம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தது நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பின்னர் இறப்பு வீதம் வீழ்ச்சி அடையும் பொழுது பிற்பாடு அறுபதாம் ஆண்டுக்கு பிற்பாடு சனத்தொகையில புறப்பு வீதம் வீழ்ச்சியடைகின்றது இங்கு பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடையும் போது வீழ்ச்சி அடைகின்ற வீதம் பிறப்பு வீதம் அங்கு வீழ்ச்சி அடைகின்றது இதன் அடிப்படையில் மீண்டும் சனத்தொகை அந்த பிறப்பு ரீதியான வீழ்ச்சியை நோக்கிச் செல்கின்றது எனவே தற்போது இலங்கையில் பிறப்பு இறப்பு வீதங்கள் குறைந்த மட்டத்திலே காணப்படுகின்றது பிறப்பு வீதம் குறைவாகவும் காணப்படுகின்றது இறப்பு வீதம் குறைவாகவும் காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் நோக்கும் பொழுது இலங்கையில் முதியோர் தொகை அதிகரித்து செல்வது எமக்கு இதிலிருந்து இலகுவாக விளங்கக்கூடியதாக உள்ளது அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே இலங்கை குடித்தொகை பண்புகளில் முக்கியமான ஒன்றுதான் குடித்தொகை வளர்ச்சி பிறப்பு வீதம் இறப்பு வீதத்தை விட அதிகரித்தலே வளர்ச்சியாகும் பிறப்பு வீதம் என்பது அதாவது திருமணம் செய்தவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளின் எண்ணிக்கையை அல்லது இறக்கின்ற வீதம் இறப்பு வீதம் என்பது பிறந்த உடனே இறக்கிறவர்கள் அல்லது வாழ் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறக்கின்றவர்களை விட பிறப்பு வீதம் அதிகரித்தலே இங்கே மிக முக்கியமாக சனத்தொகை வளர்ச்சி காணப்படுகிறது அப்போ பிறப்பு வீதம் இறப்பு வீதத்தை விட அதிகரித்தல் வேண்டும் சனத்தொகை வளர்ச்சி ஏற்பட அங்கு கருவள வீதம் அதிகரிக்க வேண்டும் கருவள வீதம் என்பது பதினைந்து வயது தொடக்கும் நாற்பத்தொம்பது வயது வரை பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்ற பருவமே கருவள வீதமாக காணப்படுகிறது எனவே இந்த கருவள வீதம் அல்லது பிறப்பு வீதம் இது இரண்டும் ஒன்றாகத்தான் இங்கு காணப்படுகின்றது இதனை எமக்கு கால ரீதியாகவும் இடரீதியாகவும் இலங்கை நாட்டில் எடுத்து நோக்கலாம் வளர்ச்சி காலகட்டங்கள் இலங்கையில் முதன் முதலாக மேற்கொள்ளப்பட்ட அந்த கணக்கெடுப்பில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை மந்தமான ஒரு வளர்ச்சி காலம் காணப்பட்டது நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை சனத்தொகை வளர்ச்சி வேகமாக காணப்பட்டது எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் வறட்சி வேகம் குறைந்தது இதுக்கான காரணங்கள் என்ன மாணவர்களே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று தொடக்க நாற்பத்தாறு வரை மந்தமாக காணப்படுவதற்கு காரணம் மக்கள் ஒரு அறியாமை காலமாக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரணமாக அந்த மக்களின் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கலாம் தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கலாம் சனத்தொகை நாட்டில் குறைவாக காணப்பட்டிருக்கலாம் அதே போன்று இந்த அடிப்படையில் ஐரோப்பியர்கள வருகை காணப்பட்ட காலமாகவும் காணப்படுகின்றது அந்த காலப்பகுதிகள் வாழ்ந்த காலப்பகுதிகள் அவர்கள் வெளிநாடுகளுக்கு பிற்பாடு சென்றார் சென்று விட்டார்கள் வந்தவர்கள் நாற்பத்தி ஆறு தொடக்கம் எழுவத்தொரு வரை இலங்கை சுதந்திரம் கிடைத்துக்கு பிற்பாடு சனத்தொகை வேகம் அதிகரித்தது எழுபத்தி ஓராம் ஆண்டு பிற்பாடு இலங்கையில் காணப்படுகின்ற பொருளாதார முறைகள் நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றம் இதன் காரணமாக மக்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றார்கள் இதன் காரணமாக விசேஷமாக பெண்கள் சென்றார்கள் இதன் காரணமாகவும் வளர்ச்சி குறைந்து சென்றுள்ளது எனவே இலங்கையின் இந்த காலகட்டங்கள் இந்த மூன்று தான் மிக முக்கியமான காலகட்டமாக காணப்படுகின்றது அந்த காலகட்டங்களில் சனத்தொகை மந்த கதியிலும் வேகமாகவும் மீண்டும் வளர்ச்சி குறைந்தும் செல்வதை காணக்கூடியதாக உள்ளது இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சியை எமக்கெடுத்து நோக்கும் பொழுது இந்த அட்டவணையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு ரெண்டு தசம் நாலு மில்லியனாக காணப்பட்ட சனத்தொகை அதன் வளர்ச்சி வீதம் இங்கே ஒன்று தசம் நாலு வீதமாக எண்பத்தி ஓராம் ஆண்டு பிற்பாடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சைவதசம் ஒன்பது வீதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாலு தசம் ஒன்று ஒன்று தசம் நாலு வீதமாகும் இவ்வாறு வந்த சனத்தொகையானது முப்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பிற்பாடு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எடுக்கப்பட்டது காரணம் இரண்டாம் உலக மகா பிரதான காரணமாக காணப்படுகிறது பிற்பட்ட அதுக்கு பதிலாக ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கண சனத்தொகை கணப்பீடு மீண்டும் அறுபத்தி மூன்றில் மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் சனத்தொகையானது இங்கு வளர்ச்சி வீதம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது இங்கு சுதந்திரத்துக்கு பிற்பாடு நாற்பத்தி ஆறுக்கு பிற்பாடு ஒன்று தசம் அஞ்சு ஐம்பத்தி மூன்றில் ரெண்டு தசம் எட்டு அறுபத்தி மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ரெண்டு தசம் ஆறு வீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளதை எமக்கு காணக்கூடியதாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வளர்ச்சி வீதம் ரெண்டு தசம் ரெண்டாக காணப்பட்டது எண்பத்தி ஒன்று நோக்கும் வளர்ச்சி வீதம் குறைந்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது எனவே இங்கே பான் மாணவர்களே அவதானியங்கள் வளர்ச்சி வீதம் மீண்டும் குறைவை நோக்கி செல்கின்றது அந்த காலகட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுக்கு எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிற்பாடு அந்த காலகட்டம் வளர்ச்சி வேகம் குறைவாக செல்கின்ற ஒரு காலமாக இந்த அட்டவணையில் இருந்து எமக்கு மிக நன்றாக காணக்கூடியதாக உள்ளது மீண்டும் அதன் வளர்ச்சி வி வேகம் குறைந்து செல்கின்றது இங்கே அவதானியங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினெட்டில் பத்தொன்பதில் இருபதில் சைபர் தசம் நாலு ரெண்டு வீதமாக வளர்ச்சி வீதம் செல்கின்றது எனவே இந்த சனத்தொகை வளர்ச்சி வீதமானது ஆரம்ப காலங்களை விட இன்று வளர்ச்சி வீதம் குறைவாக செல்வதை எமக்கு இந்த அட்டவணையின் ஊடாக காணக்கூடியதாக உள்ளது இந்த சனத்தொகை ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி நூறு வரை சனத்தொகையை எமக்கு எதிர் பார்க்கின்ற சனத்தொகையாக காணலாம் அதாவது எதிர் கூ எதிர்வு கூறக்கூடிய சனத்தொகையாக எமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடுத்து நோக்கலாம் எதிர் கூறக்கூடிய சனத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்று தசம் ஏழு வீதமாக அதன் வளர்ச்சி வீதம் சைபதசம் மூன்று நாளாக ரெண்டாயிரத்தி முப்பதில் இருபது தசம் சைபர் மில்லியனாக அதன் வளர்ச்சி வீதம் சைபதசம் ரெண்டு ரெண்டாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்று தசம் ஒன்றாக குறைகின்ற சனத்தொகை குறைந்து அதன் வளர்ச்சி வீதம் குறைந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பது எண்பது நூறு ஆகும் பொழுது இலங்கை சனத்தொகை இன்று இருப்பதை விட பதினைந்து தசம் மூன்று மில்லியனாகவும் வளர்ச்சி வீதம் சயப்பெருமானத்தில் செல்வதை மறைப்பெருமானத்தில் செல்வதை எமக்கு காணக்கூடியதாக உள்ளது எனவே இந்த அடிப்படையை நோக்கும் பொழுது எதிர்காலத்தில் இலங்கை சனத்தொகையை வளர்ச்சி குறைய குறைய சனத்தொகையின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கின்ற ஒரு போக்கை நமக்கு இந்த அட்டவணையின் ஊடாக காணக்கூடியதாக உள்ளது இதுவரை நாங்கள் இந்த சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைந்து கொண்டு செல்வதை எடுத்து நோக்கினோம் இந்த குறைவுக்கான காரணங்கள் என்ன ஏன் குறைகின்றது எடுத்து நோக்குவோம் இலங்கையின் முதலாவது கல்வி அறிவு வீதம் அதிகரித்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கல்வி அறிவு வீதம் தொண்ணூற்றி ரெண்டு தசம் ஆறு வீதமாக காணப்பட்டது இந்த வீதமானது இன்று இளைஞர்களின் அறிவானது தொண்ணூற்றி எட்டு தசம் மூன்று ஆறாக காணப்படுகின்றது எனவே இந்த இளைஞர்கள் எனும் பொழுது பதினைந்து வயது தொடக்கம் ஐம்பத்தி ஒன்பது வயது வரையான அந்த வயது உடையவர்கள் இளைஞர்கள் இவர்களை கல்வியறிவு கூடக்கூட இவர் கல்வியில் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது தொழில்துறையில் மேலோங்கி செல்லும் பொழுது இங்கு அவர்கள் திருமண வயது பிற்படப்படுகின்றது இதன் காரணமாகவும் பிறப்பு வீதம் குறைவாக செல்வதற்கு காரணமாக உள்ளது எனவே இதன் காரணமாக பிறப்பு வீதம் குறைந்து செல்வதற்கான மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது இங்கே அவதானியுங்கள் பெண்களின் கல்வி மட்டத்தை எடுத்து நோக்குவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மொத்த கருவளவாக்கம் இங்கே பெண்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் இரண்டு நிறங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஆரம்ப நிலை பாடசாலை சென்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கருவள வீதம் இங்கு குறைந்து குறைந்திருக்கின்றது அதேபோன்று இரண்டாம் நிலை சற்று அதிகரித்துள்ளது சாதாரண தரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே தரத்தில் பேணப்படுகின்றது உயர்தரம் கற்கின்றவர்களின் கருவள வீதமானது ரெண்டு தசம் ரெண்டாக குறைந்துள்ளது இதுக்கு பிரதான காரணம் இவர்களின் கல்வி அறிவு அதிகரிக்க அதிகரிக்க கல்வி நாட்டம் கொள்ளும் பொழுது இவர்கள் வேலை வாய்ப்பு தொழில்களில் ஈடுபடும் பொழுது திருமணத்தின் நாட்டம் குறைகின்றது இதன் காரணமாக பிறக்கின்ற பிள்ளைகளின் கருவள வீதம் குறைகின்றது எனவே கருவளம் என்பது திருமணம் செய்து கிடைக்கின்ற இவர்களுக்கான பிறக்கின்ற பிள்ளைகளின் எண்ணிக்கையே இங்கு கணக்கெடுக்கப்படுகின்றது மிக முக்கியமாக மொத்த கருவலமானது பதினைந்து தொடக்கம் நாற்பத்தொம்பது வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் திருமணம் செய்த பிற்பாடு பிறக்கின்ற குழந்தைகளை எண்ணிக்கையே கணக்கெடுக்கப்படுகின்றது அதேபோன்று இயற்கையான வளர்ச்சி வீதம் ஆண்டு அடிப்படை நோக்கும் பொழுது இங்கு பிறப்பு வீதமானது இயற்கையான முறையில் இயற்கையான வளர்ச்சி வீதமானது நாடு ரீதியாக ஒவ்வொரு ஆண்டுகளிலும் குறைந்து செல்கின்றது எமக்கு எவதானக்குள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரெண்டு தசம் ரெண்டு ஆறு காணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு தசம் ஒன்பதாக பிறப்பு வீதம் குறைந்துள்ளது அதே போன்று அடுத்த காரணி வெளிநாட்டு குடிப்பேர்வு அதிகரித்தல் வெளிநாட்டு குடிப்பேர் என்பது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிற்பாடு திறந்த பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட பிற்பாடு இலங்கையில் அதிகமானவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக சென்றார்கள் முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக பெண்கள் சென்றார்கள் அங்கு மத்திய இலக்கு நாடுகளில் சவுதி கட்டார் ஓமான் துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்றார்கள் அதே போன்று ஏனைய வேலை வாய்ப்புகளுக்காகவும் மக்கள் சென்றார்கள் இந்த சென்றதன் காரணமாக இலங்கையின் பிறப்பு வீதம் வீதம் குறைச்சி அடைந்துள்ளது அதே போன்று மாணவர்களே இலங்கையில் கடந்த தசாப் மூன்று தசாப்த காலமாக ஏற்பட்ட யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இலங்கையில் ஏற்பட்ட யுத்தமானது உள்நாட்டு யுத்தத்தில் அதிகமான மக்கள் இலங்கை நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள் அதில் முக்கியமாக அண்மை நாடான இந்தியா ஆஸ்திரேலியா கனடா அதேபோன்று கனடா மாத்திரம இன்னும் ஐரோப்பிய நாடுகள் இது போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தனால் இலங்கையின் சனத்தொகை எண்ணிக்கை குறைந்தது இந்த குறைந்ததன் காரணமாக பிறப்பு வீதம் குறைவுக்கு பிரதான காரணமாக காணப்படுகின்றது அதே போன்று படையில் பெண்களின் பங்களிப்பு தொழில்படை என்பது மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகிறது இலங்கையில் வேலை செய்யும் பெண்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் இந்த பெண்கள் படையில் வேலை செய்யும்போது ஆண்களுக்கு நிகராக அல்லது ஆண்களுக்கு சமமாக மிகவும் உயர்ந்த பதவிகளில் வகிக்கும் பொழுது இவர்கள் திருமண விடயங்களில் நாட்டம் குறைவாக காணப்படுகின்றது அல்லது திருமணம் செய்யாமலே இருக்கிறார்கள் அதே போன்று கல்வி அறிவு இந்த கல்வி அறிவு அதிகரிக்க அதிகரிக்க இவர்கள் அதில் மேலோங்கி செல்லும் பொழுது தமது குடும்பத்தை பராமரிக்கும் பொழுது தன்னை பற்றி பார்க்காமல் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த நாட் இந்த விடயத்தில் ஈடுபடும் காரணமாக பெண்களின் பங்களிப்பு தொழிற்படை அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் திருமண பந்தத்துக்குள் இணைவதில்லை இதன் காரணமாக சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைந்து செல்வதற்கு பிரதான காரணமாக காணப்படுகிறது என்று எனவே சில வீடுகளில் இன்று பெண்கள் குடும்பங்களுக்கு உழைத்து கொள்கக்கூடிய பெண்களாக உள்ளார்கள் ஆண்கள் வேலை செய்யாவிட்டாலும் பெண்கள் வேலைகளுக்கு சென்று அல்லது தொழிலில் ஈடுபட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற நிலைமை காணப்படுவதன் காரணமாக பொருளாதார நிலைமை காணப்படுவதன் காரணமாக அந்த பெண்கள் தமது ஏனைய செயற்பாடுகளில் திருமண வேலை பந்தங்களில் இணைந்து கொள்வதில்லை இதன் காரணமாக சனத்தொகை குறைந்து செல்கின்றது எனவே இடரீதியாக சனத்தொகை நாங்கள் வளர்ச்சி எடுத்து நோக்குவோம் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இடரீதியாக நோக்குவோம் இங்கே மாவட்டம் அன்றாதுபுரம் ஹம்பாந்தோட்டை மணராகலை புனரவை போன்ற மாவட்டங்களின் சனத்தொகையானது வளர்ச்சி வீதம் வேகமாக காணப்படுகின்றது அதிகமாக காணப்படுகின்றது இந்த வளர்ச்சி வேகமானது ஏனைய மாவட்டங்களின் குறைவாக காணப்படுகிறது அதாவது நுவரலியா பதுளை போன்றவற்றின் குறைவாக காணப்படுகின்றது கழுத்துறை கம்பகா என்பவற்றில் அதிகமாக காணப்படுகிறது பிரதான காரணம் கழுத்துறை கம்பகா போன்ற மாவட்டங்கள் மேல் மாகாணத்தில் காணப்படுவதனால் அங்கு அதிகமான மக்கள் வெளிநா வெளி மாவட்டங்களில் இருந்து இடம்பெயர்ந்து அந்த மாவட்டங்களுக்கு வருவதன் காரணமாக இந்த மாவட்டங்களின் சனத்தொகை வளர்ச்சி வேகம் அதிகமாக காணப்படுகிறது மதுரை நுரளியா போன்ற மாவட்டங்களிலிருந்து மக்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு செல்வதன் காரணமாக இந்த மாவட்டங்களின் சனத்தொகை வளர்ச்சி வேகம் குறைவாக காணப்படுகின்றது மாவட்ட அடிப்படையில் சனத்தொகை அதிகரிப்பை எடுத்து நோக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை எடுத்து நோக்குவோம் இங்கே அதிகமான சனத்தொகை வளர்ச்சி மாவட்டம் வவுனியாக காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலப்பகுதி தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை காலப்பகுதி என்ன வட வடமாகாணத்தில் அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட அந்த யுத்தத்தின் காரணமாக யாழ்ப்பாணம் கிளநொச்சி முல்லைத்தீவு மன்னார் போன்ற மாவட்டங்களிலிருந்து அதிகமான மக்கள் பவுனியா மாவட்டத்தில் வந்து இடம்பெயர்ந்து குடியிருந்ததன் காரணமாக அந்த மாவட்டத்தின் சனத்தொகை அதிகரித்தது அதே போன்று அம்பாறை கம்பகா மடலாகலை மாவட்டங்களின் சனத்தொ ஒன்று தஸ் ஒன்று தசம் ஏழு அளவில் அதன் அதிகரிப்பு வளர்ச்சி வீதம் காணப்படுகின்றது அதே போன்று இங்கு மன்னார் யாழ்ப்பாணம் என்பன மிக குறைவாக காணப்படுகின்றது இதுக்கு பிரதான காரணம் அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக மன்னார் யாழ்ப்பாணம் போன்ற பகுதியிலிருந்து மக்கள் அந்த மாவட்டங்களை விட்டு வெளி மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றது அங்கு சனத்தொகை குறைவாக காணப்படுவதற்கு பிரதான அம்சமாக காணப்படுகின்றது எனவே மாணவர்களை இந்த அட்டவணையின் ஊடாக நீங்கள் அவதானித்திருப்பீங்கள் மாவட்ட ரீதியாக சனத்தொகை அதிகரிப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயத்தை சில மாவட்டங்களில் ஒன்று தசம் ஒன்று வீணன் அடிப்படையில் சனத்தொகை மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதேபோன்று இந்த பெருமதியானது வவுனியாவில் ரெண்டு தசம் சைபராக காணப்பட தொடக் சை சைபர் தொடக்கம் அதேபோன்று சய சைபர் தசம் ஏழு காணப்பட்டது யாழ்ப்பாணம் மன்னார் போன்ற பகுதி இது இடைப்பட்ட வீழ்ச்சியை கொண்டுள்ளது இந்த இரண்டு பெருமானமும் திக்கும் இடையில்தான் இந்த பெருமதி காணப்படுகின்றது அதே போன்று உயர் சனத்தொகை வளர்ச்சி வவுனியாக காணப்படுகின்றது காரணம் யுத்த பகுதி ஏற்கனவே நாம் கூறியது போன்று கணிசமான மக்கள் வவுனியாவில் வந்து குடியமர்ந்தது பிரதான காரணமாக உள்ளது அம்பாறை கம்பகா மணலாக மாவட்டங்களின் சனத்தொகை உயர் வளர்ச்சி வீதம் கொண்டு ஒன்று தசம் ஏழு வீதம் அந்த அட்டவணை அடிப்படையில் இங்கே காணப்படுகின்றது அதேபோன்று சனத்தொகை வளர்ச்சி குறைந்த மாவட்டமாக நூரலியா காணப்படுறது சைபர்தசம் ஆறு அதுக்கு பிரதான காரணம் இங்குள்ள மக்கள் வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாகாணங்களுக்கு சென்று தமது வேலைகளை பெற்றுக்கொள்ளல் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளல் பிரதான காரணமாக காணப்படுகின்றது மேலும் மாத்திரை சைபர்தசம் எட்டு வீதமாகவும் முல்லைத்தீவு கேகாலை கிளிநொச்சி என்பன சைபிரசம் ஏழு வீதமாகும் குறைந்த வளர்ச்சி வீதம் கொண்டுள்ளது ஏற்கனவே கூறிய போன்று யாழ்ப்பாணம் மறைப்பெருமானத்தையும் மன்னார் எதிர்கணிய ரீதியாக இங்கு வளர்ச்சி வீதம் காணப்படுகிறது காரணம் யுத்த காலப்பகுதியில் மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று இடம்பெயர்ந்தது பிரதான அம்சமாக உள்ளது ஆகவே மாணவர்களை அடுத்ததாக இந்த குடித்தொகை பண்புகளில் மூன்றாவது அம்சமாக குடித்தொகை பரம்பலை எடுத்து நோக்குவோம் இலங்கையின் குடித்தொகை பரம்பலானது இலங்கையில் எல்லா மாவட்டங்களிலும் அல்லது எல்லா இடங்களிலும் எல்லா மாகாணங்களிலும் ஒரே சம அளவாக கொண்டிருப்பதில்லை சில மாவட்டங்களில் அதிகமாகவும் சில மா மாவட்டங்களின் குறைவாகவும் காணப்படுகின்றது ஒரு சமநற்ற முறையிலே பரம்பி காணப்படுகின்றது அப்போ சனத்தொகை பரம்பல் என்பது ஒரு பரம்பலானது ஒரே அளவாக காணப்படாமை வித்தியாசமான அளவுகளில் காணப்படுகின்றது அதன் பரம்பலாக காணப்படுகிறது எனவே இந்த பரம்பலை எமக்கு மூன்று விட விடயங்களாக நோக்கலாம் மாவட்ட அடிப்படையில் செறிவாக மக்கள் வாழும் மாவட்டம் குறைவாக மக்கள் வாழும் மாவட்டம் அல்லது ஐதாக மக்கள் வாழும் மாவட்டம் ஓரளவு செறிவாக மக்கள் வாழும் மாவட்டம் இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த குடித்தொகை பரம்பலை எடுத்து நோக்குவோம் எனவே இலங்கையில் காணப்படுகின்ற மொத்த நிலப்பரப்பில் உலர் வளையம் அறுபத்தி ஐந்து வீதம் ஈர வளையம் முப்பத்தி ஐந்து வீதமாக காணப்படுகின்றது இந்த இலங்கை நிலப்பரப்பில் அறுபத்தி ஐந்து வீதமான மக்கள் முப்பத்தி ஐந்து வீதமான ஈர வளையத்தில் வாழ்கிறார்கள் உலர் வளையத்தில் மக்கள் பரம்பி வாழ்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் இந்த சனத்தொகையானது பரம்பலை நோக்கும் பொழுது நிலப்பரப்பு கூடிய பகுதியில் சனத்தொகை குறைவாகவும் நிலப்பரப்பு குறைந்த பகுதியில் சனத்தொகை அதிகமாகவும் வாழ்கிறார்கள் இந்த அடிப்படையில் சனத்தொகை நில ரீதியாக பரம்பி காணப்படுகின்றது முக்கியமாக மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு மேல் மாகாணமானது மிக முக்கியமான ஒரு மாகாணமாக காணப்படுகின்றது இலங்கையில் பிரதான தலைநகரமான கொழும்பை கொண்டுள்ளது அதுக்கு அடுத்ததாக கம்பக கழுத்தறை இந்த மூன்று மாவட்டங்களும் இணைந்ததே மேல் மாகாணம் இங்கு மக்கள் செறிவாக வாழ்கிறார்கள் இங்கு செறிவாக மக்கள் வாழ்வதற்கு பிரதான காரணம் அங்கு அதிகமான மக்கள் ஏனைய மாவட்டங்களில் இருந்து இந்த மாவட்டங்களுக்கு வருவதே பிரதான காரணம் கல்வி நோக்கம் தொழில் நோக்கம் வர்த்தக நோக்கம் ஏனைய பல்வேறு நோக்கங்களுக்காக இங்கு வருவதே பிரதான காரணமாக உள்ளது மொத்த சனத்தொகையில் ஐந்து தசம் எட்டு மில்லியன் மக்கள் மேல் மாகாணத்தில் வாழ்கிறார்கள் இந்த தொகையானது இருபத்தி எட்டு தசம் எட்டு வீதமாக காணப்படுகின்றது ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே கொழும்பு மாவட்டம் ரெண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் வாழ வாழ்கிறார்கள் இது பதினொன்று தசம் நாளாக காணப்படுகின்றது இருந்தும் கொழும்பு கம்பஹா மாவட்டத்திலும் இரண்டிலும் இணைந்து இருபத்தி ரெண்டு தசம் ஆறு வீதமான மக்கள் வாழ்கிறார்கள் இந்த மாவட்டங்களின் தலா இரண்டு மில்லியனாக உள்ளது மக்கள் வாழ்வதாக காணப்படுகிறது எனவே ஆகவே இந்த அடிப்படை நோக்கும் பொழுது இந்த விடயத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது ஐந்து தசம் எட்டு மில்லியன் மக்கள் மேல் மாகாணத்தில் வாழ்வது எமக்கு உள்ளது எனவே இந்த மேல் மாகாணமானது ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்பை கொண்டு காணப்பட்டாலும் அதிகமான மக்கள் தொகை வாழ்கின்ற செறிவாக வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகின்றது அதே போன்று குறைவான பரம்பலுள்ள மாவட்டம் அன்பாந்த மாணவர்களே குறைவான பரம்பலை கொண்ட மாவட்டம் எங்களுக்கு நோக்கும் பொழுது மாகாணத்தை நோக்கலாம் வடமாகாணமானது ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நிலப்பிரதேசம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் இந்த பிரதேசம் மிக குறைந்த மக்களை கொண்டுள்ளது இங்கு ஐந்து தசம் ரெண்டுக்கும் குறைவான தொகையினரை இந்த வட மாகாணம் கொண்டுள்ளது அதேபோன்று முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறைவான சனத்தொகை கொண்டு கொண்டு காணப்படுகின்றது ஆகவே அதன் தொகையானது ஒரு லட்சத்தையும் விட குறைவாக காணப்படுகின்றது ஓரளவு செறிவாக மக்கள் வாழ்கின்ற மாவட்டமாக நமக்கு நோக்கலாம் குருநாகல் கண்டி கழுத்தரை ரத்தினபுரி இந்த மாவட்டங்களில் மக்கள் ஓரளவு செறிவாக வாழ்கிறார்கள் எனவே ஏற்கனவே கூறிய மேல் மாகாணம் வடமாகாணம் இந்த இரண்டு மாகாணங்களின் வாழ்கின்ற சனத்தொகை செறிவை விட இரண்டுக்கும் இடைப்பட்ட பெருமானங்கள் இந்த மாவட்டங்களில் மக்கள் பரம்பி வாழ்வதை காணக்கூடியதாக உள்ளது ஆகவே மாணவர்களே எங்கேயாவது அயுங்கள் இந்த சனத்தொகையை எமது நாட்டின் கிராம நகர அடிப்படையின் அடிப்படையில் அதன் பரம்பலை எடுத்து நோக்கும் பொழுது கிராம சனத்தொகையின் எண்ணிக்கையானது எழுபத்தி ஏழு தசம் மூன்று வீதமாகவும் நகர சனத்தொகையின் எண்ணிக்கையானது பதினெட்டு தசம் மூன்று வீதமாகவும் பெருந்தோட்டங்களின் எண்ணிக்கையானது நாலு தசம் நாலு வீதமாகவும் பரம்பி காணப்படுகின்றது இந்த எனவே இந்த பரம்பலானது மாவட்ட ரீதியாக மாகாண ரீதியாக கிராம நகரின் ரீதியாக எமக்கு எடுத்து காண எடுத்து நோக்கக்கூடியதாக உள்ளது எனவே இந்த சனத்தொகையானது ஒரு சமனற்ற முறையில் காணப்படுவதற்கான என்ன காரணங்கள் அந்த காரணங்களை இங்கே நாங்கள் எடுத்து நோக்குவோம் சனத்தொகை சமனற்ற முறையில் பரம்பி காணப்படுவதற்கு இரண்டு காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றது முக்கியமாக ஒன்று பௌதீக காரணிகள் அடுத்தது மாநில காரணிகள் பௌதீக காரணிகள் எனும் பொழுது முதலாவது காலநிலை இரண்டாவது இயற்கை வளம் மூன்றாவது தரைத்தோற்ற வேறுபாடு நான்காவது மண் வளம் ஐந்தாவது நீர் வசதி ஆறாவது இயற்கை அனர்த்தம் மாநில காரணிகளில் முதலாவது வேலைவாய்ப்பு இரண்டாவது வர்த்தகம் மூன்றாவது உட்கட்டமைப்பு நான்காவது தொடர்பாடல் ஐந்தாவது போக்குவரத்து ஆறாவது அரச கொள்கை இந்த காரணிகளே ஒரு நாட்டில் அல்லது ஒரு பிரதேசத்தில் சனத்தொகை சமனற்ற முறையில் பரம்பி காணப்படுவதற்கு அது பரம்பலுக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் இந்த காரணிகள் ஊடாகத்தான் சனத்தொகை அந்த பிரதேசத்தில் அதிகரித்து காணப்படுவதற்கும் குறைவாக காணப்படுவதற்கும் முக்கிய அம்சமாக உள்ளது இதில் முதலாவதாக நாங்கள் காலநிலை எடுத்து நோக்குவோம் காலநிலை என்பது மனித வாழ்க்கையோடு தொடர்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது மனிதனுக்கு மிக முக்கியம் காலநிலை அவனது வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துகின்றது அவனது தொழிலில் செல்வாக்கு செலுத்துகின்றது எனவே பருவ காற்று காலநிலை மிக முக்கியம் பருவ காற்று காலநிலை என்பது தொடர்ச்சியாக மழையும் வெயிலும் மனிதனுக்கு மாறி மாறி கிடைப்பதனூடாக அங்கு பருவகாலம் மாறி கிடைக்கின்றது இதன் காரணமாக மனிதன்ற இயக்கத்தன்மை மிகவும் அழகாக செல்கின்றது அவனது வேலைவாய்ப்பு அவனது தொழில் அவனது விவசாயம் அவனது ஏனைய செயற்பாடுகளுக்கு மிக உதவியாக உள்ளது அந்த பிரதேசங்களில் மக்கள் செறிவாக வாழ்வார்கள் அதே போன்று ஈரழிப்பு உள்ள பிரதேசம் அல்லது உயர்வான வெப்ப பிரதேசம் அதேபோன்று அதிக வறட்சியான பிரதேசம் அதிக குளிரான பிரதேசங்களில் மக்கள் ஐதாக வாழ்வார்கள் ஏன் மக்களின் செயற்பாடு அங்கு செய்வதற்கு இயற்கை தடையாக உள்ளது உயர் வெப்பமுள்ள பிரதேசங்களில் மனிதன் தமது விவசாயத்தை அல்லது தமது நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்ய முடியாது அதே போன்று அதிக குளிரான பிரதேசங்களையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது எனவே அந்த பிரதேசங்களில் மக்கள் ஐதாக வாழ்வார்கள் இயற்கை வளங்கள் இயற்கை வளம் என்பது மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகிறது இலங்கையில் தென்மேல் தாழ்நிலங்களின் பயிற்சிகைக்கு உகந்த பகுதியாக காணப்படுகின்றது கனிய வளங்கள் காணப்படுகின்ற பகுதியாக காணப்படுகின்றது இந்த பகுதிகளில் மக்கள் செறிவாக வாழ்கிறார்கள் உதாரணமாக நீர்கொழும்பு பீங்கான் தொழிற்சாலை அங்கு காணப்படுகின்ற அந்த கனிய வளங்களை கொண்டு பீங்கான் உற்பத்தி செய்யப்படுகின்றது அதேபோது கழனி டயர் தொழிற்சாலை வேங்கொடை நெசவு தொழிற்சாலை இது அது மாத்திரமன்றி அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற வசதி வாய்ப்புகள் உட்கட்டமைப்புகள் அதே போன்று போக்குவரத்து வசதிகள் அங்கு சிறந்து காணப்படுவதன் காரணமாக அங்கு இயற்கை வளங்கள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாகவும் மக்கள் அதிகமாக அங்கு வந்து இடம்பெயர்ந்து அங்கே வாழ முற்படுகிறார்கள் இதனால் அங்கு மக்கள் செறிவாக வாழ்வதை அவனுக்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது ஆகவே மாணவர்களே அடுத்த விடயமாக முக்கிய அம்சமாக தரைத்தோற்ற வேறுபாட்டை எடுத்து நோக்கும் இங்கே தரைத்தோற்ற வேறுபாடானது சமவெளி பகுதிகளில் மக்கள் சமதரை கொண்ட பிரதேசங்களில் மக்கள் செறிவாக வாழ்வார்கள் அங்கு வாழ்வதற்கு பிரதான காரணம் என்ன மக்கள போக்குவரத்து இலகு மக்கள் அன்றாட வேலைகள் செய்வதற்கு இலகு தொழிலுக்காக செல்வது இலகு கல்வி நடவடிக்கைகளுக்காக சுகாதார தேவைகளுக்காக சென்று வருவது இலகுவாக இருப்பதன் காரணமாக மக்கள் அங்கு செறிவாக வாழ முற்படுகிறார்கள் எனவே அங்கு மக்கள் செறிவாக வாழ்கிறார்கள் அதே போன்று பீடபூமி பகுதிகளில் மக்கள் ஓரளவு செறிவாக வாழ்கிறார்கள் உதாரணமாக கண்டிப்பாக வாழ்கிறார்கள் எனவே உடைய தரைத்தோற்ற வேறுபாடு பிரதானமாக மக்கள் வாழ்வதில் அல்லது ஐதாக வாழ்வதில் இவை இரண்டும் தாக்கம் செலுத்துகின்றது அடுத்ததாக அன்பாந்த மாணவர்களே மிக முக்கியமான ஒன்று மண் வளம் பகுதியில் பயிர்ச்சேகைக்கு மண் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது மண் இன்றி விவசாயம் இல்லை எனவே மண் மிக முக்கிய ஒன்று எனவே இலங்கையில் தென்மேல் தாழ்நில பகுதிகளில் மக்கள் சரிவாக வாழ்கிறார்கள் அதே போன்று விவசாயம் செய்வதற்கு உகந்த வளம் காணப்படுகின்ற பிரதேசங்களிலும் மக்கள் சரிவாக வாழ்கிறார்கள் இந்த அடிப்படையிலே இங்கு மண் வளம் எங்கு காணப்படுகின்றதோ அங்கு நீர் வசதியும் கிடைக்கின்றது நீர் வசதியும் கிடைக்கும் பொழுது மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு குடும்பமாக அந்த பிரதேசத்தில் வாழும் பொழுது செறிவாக வாழ்கிறார்கள் மண்வளம் அற்ற பிரதேசங்களில் மக்கள் ஐதாக வாழ முற்படுகிறார்கள் ஏன் மண் மண்ணின் ஊடாகத்தான் சகல தேவைகளும் மண் மனிதன் நிறைவு செய்து கொள்கின்றான் வீடு கட்டுவதற்கு அல்லது இருப்பிடங்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லது வளங்களை பெற்றுக்கொள்வதற்கு விவசாயத்தை செய்வதற்கு பல்வேறு அம்சங்கள் வளம் தேவைப்படுகிறது என்பது பிரதான அம்சமாக உள்ளது அதே போன்று வசதி மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றுதான் நீர் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உடை உணவு நீர் இவைகள் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது உறைவிடம் எனவே இது நீர் வசதி மிக முக்கியம் மனிதன் அடிப்படை தேவை நீர் காணப்படும் பொழுது தனது தேவையை நிறைவு செய்து தனது தேவையை நிறைவு செய்து அதேபோன்று விவசாயம் கைத்தொழில் அன்றாட சகல தேவைகளுக்கும் இங்கு நீர் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக எங்கெல்லாம் இலங்கையில் நீர் வசதிகள் காணப்படுகின்றதோ அங்கு மக்கள் செறிவாக முற்படுகின்றான் எனவே நீரை மனிதன் முதலாவது ஒரு இடத்தை தெரிவு செய்யும் பொழுது குடியிருக்க முற்படும் பொழுது முதலாவது நீர் இருக்கின்றதா என்று அவதானிக்கின்றான் இதன் ஊடாகத்தான் அங்கு மக்கள் செறிவாக முற்படுகிறார்கள் எனவே மிக முக்கிய ஒன்றாக நீர் வசதி காணப்படுகின்றது இயற்கை அனர்த்தம் மிக முக்கிய ஒரு காரணி இலங்கையில் வெள்ளப்பெருக்கு மண் சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பிரதேசங்களில் மக்கள் குறைவாக முற்படுகிறார்கள் ஏன் மக்களுக்கு அச்சம் பயம் மீண்டும் இந்த இயற்கை அனர்த்தம் வருமோ என்று பயம் எனவே எமக்கு ஞாபகம் இருக்கின்றது எமது நாடுகளில் முக்கியமாக மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில் அடிக்கடி ஏற்படுகின்ற மண் சரிவு அதே போன்று எமது கரையோர பிரதேசங்களில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி அனர்த்தம் எமக்கு கடலை பார்க்கும் பொழுது ஒரு அச்சத்தை மீண்டும் அந்த ஞாபகத்தை தருகின்றது அனர்த்தம் வருமோ சுனாமி வருமோ என்று இதன் காரணமாக அந்த பிரதேசங்களில் மக்கள் குடியிருக்க வாழ்வதற்கு விருப்பம் குறைவு இதன் காரணமாக இயற்கை அனத்தம் காணப்படுகின்ற பிரதேசம் இலங்கையில் முக்கியமான இயற்கை அனத்தம் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு சுனாமியாக காணப்படுகின்றது இனைய நாடுகளில் மாற்றம் என்ன இருக்கலாம் அல்லது எரிமலை இருக்கலாம் இது போன்றவைகள் மாற்றம் பெறலாம் எனவே இந்த இயற்கை அனத்தம் காணப்படுகின்ற மக்கள் குறைவாக வாழ்கிறார்கள் தொடர்பாடு தொடர்பாடு என்பது மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தொடர்பாடல் தொலை தொடர்பு நவீன வலை அமைப்பு மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது அவைகள் காணப்படும் மக்கள் செறிவாக வாழ்கிறார்கள் வேலைவாய்ப்பு இலங்கையில் மேல் மாகாணத்தில் அதிக வேலைவாய்ப்புகள் காணப்படுவதன் காரணமாக இலங்கையில் மேல் மாகாணத்திலுள்ள மாவட்டமான கொழும்பு கம்பகா கழுத்துறை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக மக்கள் செறிவாக வாழ்கிறார்கள் அதே போன்று இந்த மாவட்டங்கள் அண்மித்த மாவட்டமான மேல் மாகாணத்துக்கு அண்மித்த மாகாணமான வடமேல் மாகாணம் அதேபோன்று மத்திய மாகாணம் இவைகளும் ஓரளவு சரிவாக மக்கள் வாழ்கிறார்கள் வர்த்தகம் வர்த்தகம் மிக முக்கிய ஒன்று இலங்கையின் பிரதான வர்த்தக மையமாக கொழும்பு காணப்படுகின்றது அது மேல் மாகாணத்தில் அதேபோன்று இன்னும் மேல் மாகாணத்தில் கழுத்துற காணப்படுகின்றது கம்பாக காணப்படுகின்றது மத்திய மாகாணத்தில் கண்டி காணப்படுகின்றது வடமேல் மாகாணத்தில் குருநாகல் காணப்படுகின்றது வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் முக்கியமான ஒரு வர்த்தக மையமாக காணப்படுது எனவே இந்த வர்த்தக மையங்கள் சார்ந்த பிரதேசங்களில் மக்கள் செறிவாக வாழ முற்படுகிறார்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் எனவே மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் மக்களுக்கு தேவையான தொலை தொடர்பாடுகள் மின்சார வசதிகள் மேம்பாலங்கள் பாலங்கள் சிறுவீதிகள் இவைகள் காணப்படும் பொழுது மக்கள் அங்கு தமது தேவைகளை இலகுவாக செய்து வரக்கூடிய வசதி காணப்படும் காரணமாக அங்கு செறிவாக வாழ்கிறார்கள் போக்குவரத்து வசதி இலங்கையின் முக்கியமாக காணப்படுகின்ற போக்குவரத்து அம்சம் இலங்கையின் தரை போக்குவரத்து முக்கியம் அதில் புகையிரத போக்குவரத்து அதேபோன்று ஏனைய பஸ் போக்குவரத்து தனியார் போக்குவரத்து இவைகள் தமது சொந்த வாகனங்கள் தரை ரீதியாக போக்குவரத்து மிக முக்கியமாக காணப்பட்டது இலங்கையில் ஒரே நாளுக்குள் மாகாணத்துக்கும் தென் மாகாணத்துக்கும் சென்று வரக்கூடிய போக்குவரத்து வசதி காணப்படுவதன் காரணமாக இலங்கை ஒரு சிறிய தீவாக இருப்பதன் காரணமாக போக்குவரத்து வரைப்பினர் மிக முக்கிய ஒன்றாக காணப்பட்டது எனவே இந்த போக்குவரத்தினூடாக இந்த வசதிகள் உள்ள பிரதேசங்களில் மக்கள் செறிவாக வாழ முற்படுகிறார்கள் அரச கொள்கை இங்கு முக்கியம் அரச கொள்கை என்பது அரசு மக்களை குடியேற்றுகின்றது இந்த பிரதேசத்தில் வாழ வாழ வேண்டும் இங்கே சென்று வாழுங்கள் அதாவது வீட்டுத் திட்டங்களை அமைக்கின்றது உதாரணமாக இராணுவ வீரர்களுக்கான வீட்டுத் திட்டம் இரணவிறு கம்மான அதாவது இராணுவத்தில் பாதிக்கப்பட்ட அங்க வீரர்களுக்காக கம்மான இணவிறு கம்மான அமைக்கப்பட்டு மக்கள் அரசு குடியேற்றுகின்றது அதேபோன்று வறுமை கோட்டை கீழ் வாழ்கின்ற மக்களை வறுமையான மக்களை அரசு குடியேற்றுகின்றது இதனூட அந்த பிரதேசத்தில் சனத்தொகை அதிகரிக்கின்றது குடித்தொகை அடர்த்தி அடுத்த அமை முக்கியமான ஒன்று குடித்தொகை அடர்த்தி குடித்தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் எனவே குடித்தொகை அடர்த்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரண்டாயிரத்து இருநூற்றி முப்பது காணப்பட்டது அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாக மாற்றமடைந்துள்ளது எனவே இந்த குடித்தொகை அடர்த்தி வேறுபடுகின்ற பிரதான காரணம் சனத்தொகை அதிகரிக்கும் பொழுது அங்கு குடித்தொகை அடர்த்தியும் அதிகரிக்கின்றது எனவே இங்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாற்பத்தி ஒரு வீதத்தால் அதிகரித்துள்ளதை நமக்கு காணக்கூடியதாக உள்ளது இந்த அடர்த்தியை இந்த அட்டவணையினூடாக நோக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருநூற்றி முப்பதாக காணப்பட்ட சனத்தொகை அடர்த்தி ரெண்டாயிரத்தி பத்தில் முன்னூற்றி இருபத்தி மூன்றாக ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதிகரித்துள்ளது அது இன்னும் தொடர்ச்சியாக நோக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ரென் இருநூற்றி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது இருநூற்றி இருபது பொழுது இன்று முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாக காணப்படுகின்றது எனவே இந்த சனத்துறை அடர்த்தியை மாவட்ட நோ அடிப்படையை நோக்கும் பொழுது கொழும்பு மாவட்டம் சனத்துறை அடர்த்தி கூடிய மாவட்டமாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காணப்படுகின்றது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு மக்கள் அங்கு வாழ்கிறார்கள் அதே போன்று இரண்டாவதாக கம்பக காணப்படுகிறது அடுத்ததாக கழுத்துறை அதே போன்று காலி இங்கு மாத்தரை கண்டி யாழ்ப்பாணம் இதுபோன்று காணப்படுகிறது சனத்துறை அடர்த்தி குறைந்த மாவட்டமாக ஒரு சதுர கிலோமீட்டருக்கு குறைந்த மாவட்டமாக மன்னார் முல்லைத்தீவு முக்கியமாக காணப்படுகின்றது அங்கு ஐம்பத்தி நான்கு பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழ்கிறார்கள் முல்லைத்தீவில் முப்பத்தி ஒன்பது பேர் வாழ்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் இந்த சனத்தொகை அடர்த்தியை எமக்கு ஒரு மாவட்ட ரீதியில் ஒரு இலங்கை படத்தில் பரம்பலை நோக்கும் பொழுது இங்கே எமக்கு இந்த மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது கொழும்பு கம்பக இந்த மாவட்டங்களின் சனத்தொகையை அடர்த்தி அதிகமாக காணப்படுகின்றது எண்ணிக்கை அதேபோன்று ஏனைய மாவட்டங்களில் ஓரளவு சரிவாக காணப்படுகின்றது ஐதாக காணப்படுகின்றது முல்லைத்தீவு மௌனியா கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் சனத்தொகை மாவட்ட பரம்பல் குறைவாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் பரம்பல் ஓரளவு சரிவாக காணப்படுகின்றது எனவே இந்த அடிப்படையில் அன்பார்ந்த மாணவர்களே இதுவரையில் நாங்கள் இந்த பாடத்தில் இலங்கையின் குடித்தொகையில் முக்கியமாக காணப்படுகின்ற குடித்தொகை பண்புகளை எடுத்து நோக்கினோம் குடித்தொகை பண்புகள் காணப்படும் பொழுது குடித்தொகை பருமன் குடித்தொகை அடர்த்தி குடித்தொகை பரம்பல் குடித்தொகை வளர்ச்சி வீதம் என்பன முக்கியமான பண்புகளாக இந்த பாடவிதானத்தில் நாங்கள் எடுத்து நோக்கினோம் எனவே மீண்டும் ஒரு பாட வேலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருகிறேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம்